தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமா கோர்சஸ், சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாமே வந்து நமக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். நாமளும் வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மெயினாக வந்து ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறது. ஸோ பொதுவாகவே எந்த ஒரு மெடிக்கல் கவுன்சிலிங் அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஷெடியூல் நமக்கு கொடுத்துருக்காங்க, அல்லது வந்து அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த லாஸ்ட் டேட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுன்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயமாக இருக்குது. பட் அது எல்லா டைம்லேயும் செய்வாங்களான்னு தெரியாது. சில காரணங்கள் இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நமக்கு நீட்டுடைய கவுன்சிலிங்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பொதுவாகவே நீட்டோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க முன்கூட்டியே முடிச்சுட்டாங்கன்னு சொன்னால் இம்மிடியேட்டாக ஃபஸ்ட் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி பாராமெடிக்கலாக ஃபஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட் டைமே வந்து நம்ம நீட்டுக்கு முன்னாடியே வந்து கவுன்சிலிங் கொண்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்துடும். ஸோ நமக்கு நீட்டோட ரிசல்ட் வேறு இன்னும் வராமல் இருக்குது, ஆன்சர் கீ வெளியே வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள், ஏதோ சில காரணங்களால் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை டேட்டையும் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு சந்தோஷமான செய்தியாக இருந்ததுன்னா இருக்கலாம் நிறைய மாணவர்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாராவது இங்கே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த டேட்டை பயன்படுத்தி, எக்ஸ்டெண்ட் பண்ண டேட்டை பயன்படுத்தி, இந்த சான்ஸை பயன்படுத்தி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த வெப்சைட்டை உள்ளே போனீங்கன்னா tnmedicalselection.org அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் புதுசாக இருக்குது. அந்த ரெண்டு நோட்டிஃபிகேஷன்லையுமே வந்து செகண்ட் நோட்டிஃபிகேஷனில் தான் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆஃப் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ், டிப்ளமோ நர்சிங் கோர்சஸ், போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் லேட்டர் என்ட்ரி, பாராமெடிக்கல் சர்டிஃபிகேட் கோர்ஸ், டிப்ளமா கோர்சஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த டேட் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளீனாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் மாணவர்களின் கவனத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்தாச்சு. பாராமெடிக்கல் டிகிரி, டிப்ளமோ, பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிஃபார்ம் லேட்டர் என்ட்ரி, தென் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமா கோர்சஸ் எல்லாத்துக்குமே வந்து 17ஆம் தேதி இந்த மாதம் 8 அதாவது ஆகஸ்ட் 17 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சான்ஸை பயன்படுத்தி மாணவர்கள் அப்ளை பண்ணலன்னு சொன்னால் மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.